எல்லோருக்கும் வணக்கம். ரசம் வைக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு பல், இது மூணுமே நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளி, மல்லித்தழை கொஞ்சம், வரமிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சம். நான் புளி வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் எல்லாம் ஒன்றா எல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றுங்க, புளி நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம கையில் நல்லா கரைச்சிக்கணும், அதனால தான் நான் வந்து கட் பண்ணி போட்டுக்குவேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் பிசையும் போது அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும். கொத்தமல்லி சாறு ரசம் வந்து ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இறக்கும் போதும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா கரைச்சி வச்சுட்டேன் ரசத்துக்கு. இப்போ நான் மிளகு சீரகம் பூண்டு எந்த அளவுக்கு தூள் பண்ணி பூண்டு பாருங்கள், தெரியவே இல்லை அந்தளவுக்கு நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன். நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசத்தில் வந்து நம்ம இந்த மிளகு சீரகம் பூண்டு போட்டுக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டு தண்ணி அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு ரசத்துக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன். ரசத்துக்கு வந்து எப்போவுமே எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். 3 வரமிளகா எடுத்து வச்சேன், அதை வந்து 2 கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கங்க. ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து ரசம் வைக்கும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, கம்மியில் வைங்க. ஏன்னா அந்த பச்சை புளி வாசனெல்லாம் போன இல்லையா, நம்ம ஸ்டவ் ஃபுல்லாக வச்சோமா ரசம் உடனே கொதிச்சு வந்துடும், நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து அந்த புளியெல்லாம் வாசனை வந்து பச்சை புளி அப்படியே இருக்கும். அதனால தான் வந்து ரசத்துக்கு எப்போவுமே வந்து கம்மியாக குறைச்சி வைங்க. அந்த ஈட்டிலே கம்மியிலே வந்து ரசம் உள்ளவே பொங்கி அது நல்லா அந்த புளியெல்லாம் பச்சை வாசனை போய் ரசம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் ஸ்டவ் குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், ரசம் வந்து உள்ளே கொதிச்சு மேலே வந்து வெள்ளையாக பொங்கி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க. இது தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா, நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கொதிச்சுட்டே இருக்கும், ரசம் வந்து கசப்பாயிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோடனே அந்த பொங்கி வந்தது கொதிப்பெல்லாம் அப்படியே அடையிடுச்சு பாருங்கள். அதனால தான் ரசம் கொதிச்சு வந்தோடனே 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றணுன்றது. இப்போ நான் ஊற்றிட்டேன், அப்படியே வந்து கொதித்த ரசம் அப்படியே அடங்கிடுச்சு, ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.